வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சுச்சுவேஷன் பாட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, பாக்யராஜ் சார் கதாநாயகர் நடித்து இயக்கிய பவுனு பவுனு தான். இந்த திரைப்படம் எங்கெங்கே எடுத்திருக்காங்க என்பதை பற்றி நாம் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோங்க. உங்க பையன் கண் இருக்க என்ன மாதிரியே பாக்குறவங்கள சுண்டி எடுக்கிற மாதிரி கவர்ச்சிக்க. 1991 வெள்ளித்திரையில் வெளியாகிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தாங்க பவுனு பவுனு. இந்த படத்தில் பாக்யராஜ் சார் கதாநாயகனாகவும் ரோகிணி மேடம் கதாநாயகியாகவும் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பல கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்க. இந்த படம் எடுத்த இடங்கள் இன்றைக்கு 33 வருடங்களுக்கு பிறகு எப்படி இருக்குது என்பதை பற்றி இந்த படத்தினுடைய காட்சிகளோடும் இன்று அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டிங்க, இந்த ஊரில் இந்த திரைப்படத்தோட பெரும்பான்மை காட்சி எடுத்திருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சார் வந்து வரும்பொழுது பூலாம்பட்டி படகு துறைக்கு செல்லும் வழின்னு ஒரு போர்டே காமிச்சிருப்பாங்க. பாக்யராஜ் சார் போட்டில் வரும்பொழுது டிக்கெட் 1 ரூபா கொடுங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு காட்சியை இந்த காவிரி ஆற்றில் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்திருக்கும், இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. 1 ரூபா போட்டில் இருந்து டிக்கெட் 1 ரூபா. ஓ, டிக்கெட்டா? ஆமாங்க, சாரி மறந்து போயிட்டேன். படகுல வந்து பாக்யராஜ் சார் இறங்குற மாதிரி ஒரு காட்சி இதே ஊரில் எடுத்திருப்பாங்க. நல்ல வேலை நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு குழப்பம் நடந்துச்சு, இல்லைனா ஒரு நாள் கூட வீணாக போயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. பாக்யராஜ் சார் ஒரு கடையில் டீ சாப்பிட உட்கார பார்த்தீங்களா, அந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த டிக்கெட் கவுண்டர் இது இந்த இடத்துல தான் டிக்கெட் அந்த மாதிரி செட் அமைச்சு எடுத்துருப்பாங்க. சார், என்ன வெந்தரி ஆஃபீஸர் போல இருக்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராங் டீ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த இடத்துல தாங்க அந்த படத்தோட கதாநாயக ரோகிணி மேடம் உடைய வீடு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. வாயில் நல்லா வந்துடும், எனக்கு என் மாமன் தாங்க இந்த ஊருக்கே தெரிஞ்ச சமாச்சாரம். எந்த மூஞ்சி வச்சிருக்கீங்க, இந்த வீட்டில் பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க? இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்க மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. எல்லாமே செட்டுங்க, அது எல்லாமே இப்போ எதுவுமே அங்கே இல்லை, எல்லாமே செட் போட்டு எடுத்திருக்காங்க. நான் உட்காந்துருக்க தெரியல, துறை இறங்கி நடந்து போக முடியாது கொஞ்சம் கூட. இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த வெட்ட வழியான இடத்துல தான் அந்த பாக்யராஜ் சார் உட்காந்துருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டபம், அந்த மண்டபம் இருக்கிற மாதிரி செட் போட்டிருக்காங்க. இங்கேருந்து கொஞ்ச நேரம் போனால் ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, கேரேஜ் சொல்கிறாங்க அந்த ஊரில். அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சக்கர வாகனத்தில் இந்த கையில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டியிலேருந்து நம்ம அந்த கையில் இருக்கக்கூடிய நெருஞ்சிப்பட்டிக்கு போகிறதுக்கு 2 சக்கர வாகனத்தை மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க, கார்லாம் போக முடியாது. அந்த இடத்துலையும் இந்த படத்தில் சில காட்சிகள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன காட்சிகள் நம்ம இப்போ பார்ப்போங்க. மாமாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு லெட்டர் வருங்க, அந்த லெட்டர் வந்து ரோகிணி மேடம் வந்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் இதுதாங்க. பாக்யராஜ் சார் தடுத்து சொல்லுவார், உங்கள் மாமா போட்ட லெட்ரு நான் தான் போட்டேன் அந்த லெட்டரு, வேணால் ரெண்டு பக்கம் திருப்பி பாருங்கள், ரெண்டு பக்கம் புலாம்பட்டின்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லுவார். அந்த காட்சியும் இதே இடத்துல தான் எடுத்துருப்பாங்க. சாமி, அந்த லெட்டரில் ரெண்டு பக்கமே புலாம்பட்டி போஸ்ட் ஆஃபீஸ் சீல் இருக்கும் பாருங்க. மாமா, நான் விளையாட வேற யாரும் உங்கள்கிட்ட விளையாடுவாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சியும் இதே இடத்துல எடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட மாமா நான் விளையாட்டு பண்ணால் வேற யார் விளையாட்டு பண்ணுவாங்க? பாக்யராஜ் சார் உண்மையை சொன்ன உடனே ரோகிணி மேடம் வந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க. அந்த காட்சியில் இந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க லாங் ஷாட்லங்க. ரெண்டு போலீஸ்காரங்க வாக்கிங் வரும்போது இந்த பாலத்தில் பேசிட்டு வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. நீங்கள் இந்த ஊருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு, ஆனால் மில்ட்டிங்கிறது ஊருக்கு உங்களுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. இன்ஸ்பெக்டர்டாக கான்ஸ்டபிள் சொல்லுவார், என் மிலிட்டரிக்காரன் உங்கள் மரியாதைக்காக விட்றாரு, அவர்கிட்ட அந்த வம்பு வச்சுக்கு வரான்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த பாலத்தில் எடுத்திருப்பாங்க. அப்போ பாருங்கள், அங்கே தெரிஞ்சு போன தூரத்தில் ஒரு பில்டிங், அந்த பில்டிங் கவராக இருக்கும் பாருங்கள். அவர் மட்டும் மில்ட்டிங்கிற தைரியத்தில் திருப்பி உங்களை அடிச்சிருந்தாருன்னு வைங்க, நமக்கு எவ்வளோ பெரிய அவமானம். கிழிச்சா போயா. இன்ஸ்பெக்டருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சியை இந்த பாலத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய மாமா உனக்கு அச்சு வேலை வச்சுக்கிறேன் ஒரு காட்சி இப்போ நம்ம காட்டுற மாதிரிலாம் இதே மாதிரி எடுத்துருப்பாங்க. இந்த பாடல ஒரு காட்சியில் அந்த கம்பி சேர்த்து பார்த்தீங்களா, அந்த கம்பியை பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க.
பாக்யராஜ் சாருக்கும் ரோகிணி மேடமுக்கும் கல்யாணம் சொல்லிட்டு வில்லம் பத்திரிக்கை கட்சி ஊர்லாம் கொடுத்துருவாருங்க. அந்த தகவலை வந்து பாக்யராஜ் சார்கிட்ட ஐயர் சார் சொல்ல வருவார். அந்த காட்சியும் இந்த பால் தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய வேறு சில காட்சிகளில் இந்த ஆத்துக்கு அந்த கையில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டங்க அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயிலுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, இந்த கோயில் தாங்க அது. இந்த படத்தினுடைய டைட்டிலே இந்த கோயிலை காமிச்சிருப்பாங்க. இந்த படித்தூரில் உட்காந்துட்டு காலாடுற மாதிரி ஒரு காட்சி, இதை டைட்டில் சாங் எடுத்திருப்பாங்க. பரிசீலனை நின்றுட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, இந்த காவிரி ஆற்றில் தாங்க அந்த காட்சி எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அரசமாக பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு தாங்க ஒரு பஞ்சாயத்து சீன் எடுத்திருப்பாங்க. எந்த சாயங்கள சத்தியம் பண்ணணும், விநாயகம் பேர்லையா, முருகன் பேர்லையா, வைத்தீஸ்வரன் பேர்லையா, இல்லை சனீஸ்வரன் பேர்லையா, சூடத்தை கொண்டா. நீங்கள் பார்க்க அந்த ரெண்டு மரத்தில் அந்த சிமெண்ட் கட்ட கட்டாமல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மரத்தில் ரெண்டு பாக்யராஜர் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. எனக்கு சாமி மேலே சத்தியம் வேண்டாம், ஓடி போன உங்கள் பையன் மேலே சத்தியம் பண்ணுங்க. இந்த மரத்துக்கே தான் பஞ்சாயத்து பேசுகிறாங்க என்பது சாட்சியாக பார்த்தீங்கன்னா, இந்த பின்பக்கமான சிவன் கோயிலுடைய மதில் சோ தெரிய மாதிரி ஒரு காட்சி பதிவாயிருக்குங்க. மேக்கெண்ணமும் போய் சொல்லுறது நியாயமாக படுறது. என்ன நியாயம், கண்ணில் அதை கொண்டாட்டிக்கிட்ட நான் தான் புருஷன், மூணாவது மனுஷன் ஒருத்தன் படுக்கிறது. இந்த படம் வரும்பொழுது அந்த கோயிலில் அந்த சைடை தெரியும் பார்த்தீங்களா, அந்த கேட்டு இல்லாமல் வந்துருக்குங்க. ஏன்னா அந்த படத்தில் ஒரு காட்சியில் அந்த கேட் இல்லாத மதில் சோவரும் அந்த விநாயகர் மண்டபமும் கவர் ஆயிருக்கும் பாருங்களேன். போய் உங்க அண்ணன் புட்டி படிக்கல எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு. இந்த படத்துல ஐஸ் போட் ஐயன் வந்துருப்பாருங்க. அவரெல்லாம் ஐஸ் போட் ஐஸ்பன் கூப்பிடுவாங்க. அது ஏன் எதற்காக கூப்பிடுறாங்கன்ற ஒரு அந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய பஞ்சாயத்து காட்சியுமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அது ஒரு நகைச்சுவை கலந்த காட்சியாக ஓடி இருக்கும். அதில் ஐயர் சொல்லுவார், நான் 51 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நான் ஃபைன் கட்டுறேன் மாதிரி காட்சியும் இந்த மரத்துக்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. இது 51 ரூபாய் இருக்கு, இதில் 100 ரூபாய் இருக்கு, பையன் கிண்டல் பண்ணா கோவப்பட்டு அடிச்சுட்டேன், அப்புறம் அடிச்சுட்டு அபராதம் கட்டுற மாதிரி யார் வேணா எனக்கு வந்து அடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு பெரியவர் பேசக்கூடிய ஒரு காட்சியில் அந்த விநாயகர் சிலையை நல்லா காமிச்சிருப்பாங்க. அர்த்தம்லாம் பேசுகிறேன், அடிச்சு 51 ரூபா தான் அபராதம்னா நான் ஊரில் பெரிய மனுஷன், நாளைக்கு என்ன கூட ஒருத்தர் ஒரு அறம் அரைஞ்சிட்டு 51 ரூபா. என் பையன் அடிச்சது கூட பரவாயில்ல, பத்தெல்லாம் என்ன கூட கணத்தில் ஒரு அறம் அரைஞ்சிக்க சொல்லுங்கள். ஆனால் அந்த ஐஸ் ப்ரோட்னா என்னான்னு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அப்பா கேட்குற மாதிரி ஒரு காட்சியை இந்த பின்பக்கமாக அந்த காவேரி ஆறு தெரிகிற மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. பத்தலைனா என் கணத்தில் சப்பு சப்புன்னு 4 அறம் அரைஞ்சிக்க சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஐஸ் ப்ரூட்னா என்ன, இந்த இடத்துல தான் அந்த காட்சி எடுத்தாங்க சாட்சியா பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் மரம் மரக்கலை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு காட்சி அதில் கவலை இருக்கு பாருங்களேன். ஐயர்னா இவருக்கு ஏன் கோவம் வருது, இதில் ஏதோ மர்மம் அடங்கியிருக்கு, அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சானுங்க. பஞ்சாயத்தார் மட்டும் ஊர் ஜனம் எல்லாமே சேர்ந்து ஐஸ் ப்ரூட் ஐயனா என்னன்னு சொல்ற காட்சியில் இந்த மரத்தையும் இந்த விநாயகர் சிலையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு கூட இந்த ஐஸ் ப்ரூட் ஐயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உள்ளூர ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. மேலும் சில காட்சிகளை நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவளமலை முருகன் கோயில் எடுத்திருப்பாங்க. வாங்க அது என்னென்ன காட்சிகள்னு பார்க்கலாம். இந்த பவளமலை முருகன் கோயில் படிக்கட்டில் தாங்க ரோகிணி மேடம் கையில் மாவிளக்கு ஏந்திக்கிட்டு முட்டி போட்டு போகிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த படத்திலே பாக்யராஜ் சார் காவடி தூக்குற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சி முழுக்க முழுக்க பவளமலை முருகன் கோயில் தான் எடுத்திருப்பாங்க. அதில் பாக்யராஜ் சாருக்கு காவடி எடுத்தோடனே அருள் வரலன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ரோகிணி மேடம் வந்து சைடு குச்சத்து குத்துவாங்க. குத்தும்போது தான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாக்யராஜன் போடுவாங்க. அந்த காட்சி இப்போ நீங்கள் கீழே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் மயில் மண்டபம் அங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. பாக்யராஜ் சார் நெஞ்சில் பச்சை குத்திரிமே ஒரு காட்சி வரும் இந்த படத்தில். அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் நெஞ்சில் பவுனு என் பேர் குத்தி ஆகணும். எதுக்கு அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் மாமா, நீ முதல்ல குத்திக்கோ. நான் அப்போவே சொன்னேன், மிலிட்ரிக்காரனுக்கு பொண்ணு தராதா பொண்ணு தராதான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அந்த காட்சியை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த விளக்கு தூண், இந்த விளக்கு தூண்டு தான் அந்த காட்சி எடுத்திருப்பாங்க. அவ்வளவு சம்பளம் வருது இவ்வளவு சம்பளம் வருதுன்னு ஆசைப்பட்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்க, இப்போ இங்கிருந்து அங்கே போய் அங்கே ஒரு பொண்ணு இருந்தால் தேவையில்லான்னு ரோகிணி மேடம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணதுக்காக தேங்காய் கொடுப்பாங்க. அந்த தேங்காய் உடைச்ச பூசாரி வந்து சொல்லுவார், பவுனி கொடுத்த தேங்காயில் வந்து பூ வந்துருக்கு, ஓ மாமா நிச்சயமாக அந்த திருவிழாக்குள்ளே வந்துடுவான்னு சொல்லக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தா அந்த கோயிலுடைய சைடு பகுதி, இந்த பகுதியில் தாங்க ஐயர்னு சொல்கிற மாதிரி அந்த காட்சி எடுத்திருப்பாங்க. நீ கொடுத்த தேங்காயில் பூ வந்திருக்குமா, நிச்சயமாக இந்த வருஷம் திருவிழாவுக்குள்ளே உன் மாமா வந்துடுவான்.
பவுனு தான் என் பொண்டாட்டி, பவுனை தவிர்த்துட்டு வேற என்ன கல்யாணம் பண்ணி முடிஞ்சு பயங்கர சத்தியம் பண்ணா பார்த்தீங்களா, அந்த காட்சி இந்த பவளமலை முருகன் கோயில் வாசல் எடுத்ததுங்க. பின்பக்கமா அந்த விளக்கத்தூரம் அந்த காட்சியில கவலையா இருக்கும் பாருங்க. முருகா, எனக்கு வாழ்க்கையில ஒரே பொண்டாட்டி தான், அந்த பொண்டாட்டி பவுனு தான். மேலும் இது போன்ற அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.